குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 20/6/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி காலை 7:40 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திர மாலை 6:25 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இரவு எட்டு மணி 19 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் 7:42 வரை கரசைகரணம், பின்பு வணிசைகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:30-11:30 வரை, மாலை 6:30-7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30-3 வரை. யமகண்டம் காலை 6:00-7:30 வரை. குளிகை காலை 9:00-10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30-1:30 வரை. இரவு 8:00-9:00 வரை. வார சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:25 வரை அஸ்வினி, பின்பு பரணி. கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம்? இன்றைய தினம் வியாழக்கிழமை குருவாரம். ஆனால் இன்னைக்கு கரிநாள் அப்படின்றதுனால சுப வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். அன்றாடம் செய்கின்ற வேலைகளை செய்யலாம். அதே போல இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு இன்னைக்கு செய்வது உத்தமம். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் நெல்லிக்கனி. அதே போல அந்த நெல்லிக்கனியோடு சேர்த்து லவங்கமும் பட்டையும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்கர பகவானும். சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன? பண வரவு, நிம்மதி, அதே மாதிரி நினைத்தது நிறைவேற என்ன செய்யலாம்? எப்பொழுதுமே எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன வரும்? நம்ம வீட்டுல சந்தோஷம் இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும், பண வரவு நன்றாக இருக்கணும், நினைத்தது நிறைவேறணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும். இதுதானே நம்ம வந்து நினைப்போம். எல்லா வீட்லேயுமே செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. 50 வழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50ல 100 வழிகள் இருக்கு. அதுல ஒரு சில வழிகளை இப்ப நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்ன நினைச்சா, பசுக்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. அந்த ஒரு பழம் கொடுத்தாலே கோடி புண்ணியம் உங்களுக்கு தேடி வரும். அதே போல வீட்டுல பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும், காலையில அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு சகஸ்ரநாமம், காலையில வெங்கடேச சுப்ரபாதமும் மாலையில விஷ்ணு சகஸ்ரநாமமும் எந்த வீட்டுல ஒலிக்குதோ, எந்த வீட்டுல அதை பாடுகிறார்களோ, அந்த வீட்டில் செல்வ செழிப்பு தானாகவே வந்து சேரும். அதே போல இந்த நெல்லிக்கனிக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இது வந்து விஷ்ணுவின் அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். இந்த நெல்லிக்கனிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஹரிபலம் அப்படின்னு உண்டு. இந்த நெல்லிக்கனி லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது, நெல்லி மரம். அதனால வீட்டில் நெல்லி மரம் வளர்க்கலாம். வளர்க்க முடியாதவர்கள் நெல்லிக்கனியை வைத்து பூஜை செய்யலாம். அந்த நெல்லிக்கனியை வைத்து பூஜை செய்யும் போது வீட்டில் நெல்லிக்கனியில தீபமும் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமைகளில் அதை ஏற்ற வீட்டில், அதுவும் வியாழக்கிழமையில மாலை வேளை குபேரனுக்கு உரிய காலம் அப்படின்னு சொல்வதால் இந்த நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றி குபேரனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும், வீட்டில் செல்வம் தங்கும். அதே போல சுமங்கலிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூரண கும்பம், மஞ்சள் குங்குமம், திருமண் சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிளை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம்,
இவை அனைத்துக்கும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை. அதனால இது அத்தனையும் நம்மளுடைய வீட்டில் இதை வைத்திருந்தால் மிகவும் சிறப்பு. அதே போல இந்த துளசி மாடம் வைத்திருப்பவர்கள் தினமும் துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி மூன்று முறை வளம் வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதே போல வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் சங்கு, நெல்லிக்காய், பசுஞ்சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் இதையெல்லாம் வீட்டில் இருப்பது மிகவும் சுபத்தை தரும். தினமும் விளக்கேற்றி, அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. தினமும் விளக்கேற்றி பூஜை செய்வது மிக சிறப்பு. அதே போல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளை ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றி பூஜை, மகாலட்சுமிக்கு பூஜை செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். சங்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். இந்துக்கள் ஆகிய எல்லோர் வீட்டிலும் வலம்புரி சங்கு வைத்து வழிபட்டால் அந்த குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறையவே இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நெல்லிக்கனி வைத்து பூஜை செய்து பாருங்கள். நெல்லிக்கனியில தீபம் ஏற்றி பாருங்கள், சிறப்பாக இருக்கும் உண்மையிலே. அதே போல இந்த எப்பொழுதுமே பெண்கள் கையில வந்து வளையல் அணிந்து இருக்கணும், அதுவும் கண்ணாடி வளையல் அணிந்து இருக்கணும். தங்க வளையல் போடுங்க, ஆனா கண்ணாடி வளையல் அணிந்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். வளையல் இல்லாமல் ஒரு கணவனுக்கு சாப்பாடே போடக்கூடாது, அந்த வீட்டில் தரித்திரம் நிலவும். அதனால இதையெல்லாம் ஒரு வீட்டில் கடைபிடித்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், செல்வ வளம் பெருகும், பண வரவு அதீதமாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சந்திராசமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனசுல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்துல சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்கள். தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாய் இருக்கணும். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்துல தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது அவசியம். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும் போதும் கவனமாக இருங்க. இன்றைய தினம் வேகத்தை விட புத்திசாலி தனத்தோடு நடந்து கொண்டால் நன்மையாக இருக்கும். இன்றைய தினம் சந்திராஷம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. ஒரு காய் வாங்கி, தேங்காய் வாங்கி சூறக்காய் விட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய திசை தெற்கு திசை திசையின் ஏழாமின் அசுநிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஏதோ ஒரு விரக்தியான ஒரு தருணம் இருக்கும், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைய நாள் சுபமா இருக்குன்னு மனசுல நினைச்சுக்கோங்க, அது நிச்சயமா சுபமாவே இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள், நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவன் மனைவியே புரிதல் இருக்கும். அதே மாதிரி வீட்டை எல்லாம் மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். பிரபலமானவர்கள் நட்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள். உங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்துங்க. நல்ல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சாதகமாக அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இப்பொழுது இருக்கு. அதே போல இன்னைக்கு அதிசய திசை மேற்கு திசை, அதிசயன் ஆறாமின் அதிசயன் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
தன வரவு சிறப்பாக இருக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு இருக்கும், அந்த கனிவான பேச்சால் உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம். மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும், அரசு காரியத்துல இருந்து வந்த இழுவரிகள்லாம் மறையும், வழக்குகள்லாம் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், உயர் அதிகாரி சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய தினம் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அதிசயசை தென்மேற்கு திசையின் எட்டாமேன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரம் இழுபறிகளாக விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய சிந்தனை போக்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சில விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம், அதாவது வேலை சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோசித்து முடிவெடுப்பது மிக மிக ஒரு நன்மையை தரும். அதே போல் கலை சார்ந்த துறையில் ஆர்வங்கள் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயத்திலும் இன்னைக்கு கவனம் தேவை. பூர்வீகம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். வேலை சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி அதற்கு உண்டான பலனை அடையக்கூடிய ஒரு தன்மையை யோசிச்சு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடகு திசை அதிசயன் மூன்றாமேன் அசுநேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புரிதலோடு எதையும் செய்யுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் இன்னைக்கு பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தாயின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம். அதே போல நெருக்கமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. புதிய பங்குதாரர்களை சேர்ப்பது குறித்த எண்ணங்கள் யோசிச்சு அந்த பங்குதாரர்களை சேர்ப்பது அவசியம். அதே மாதிரி அவங்க எப்படிப்பட்டவர்கள்ன்றதை யோசிச்சு சேர்த்துக்கோங்க. வராங்கன்னு சேர்த்துக்காதீங்க. அவங்க எப்படிப்பட்டவர்கள், எந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அந்த எண்ணம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே போல கடன்கள்லாம் இன்னைக்கு அடைப்பதற்கான உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் ஏதோ ஒரு விதமான மனசுல ஒரு சலனம் இருக்கும். அதனால இன்னைக்கு மனசை பக்தியில ஈடுபடுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடகிழக்கு திசை அதிசயின் ஐந்தாமேன் அரிசி நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்கார புதிய அனுபவம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதயகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும், நினைத்தது நிறைவேறும். செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் மேலோங்கும். போட்டியெல்லாம் எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். தன்னம்பிக்கை இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி இந்த கலைத்துறை எழுத்துத்துறை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம் ஏற்படும். நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றியும் அதே மாதிரி பண வரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசை இசையன் ஏழாமின் அசுவின் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். பேச்சில பழைய சிக்கல்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு தருணம். சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுங்கள். வேலையில விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம்.
பேச்சுக்களால் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயத்தை தென்மேற்கு சேன் ஒன்பதாம் அஷ்ட நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளாம் மேம்படும். அதே போல உங்கள் மீதான ஒரு கேலி பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பழைய நினைவுகளால் ஒரு விதமான மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நல்லதே நினையுங்கள், நன்மையே நடக்கும். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது மட்டும் சூழ்நிலை அறிந்து அந்த கருத்தை சொன்னால் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துல பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயசை தெற்கு திசை இசையின் ஆறாமின் அஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேலோங்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அதை கவனமா அந்த தடுமாற்றத்தையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்றைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்களால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும், சாட்சி கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையெல்லாம் செய்யாதீங்க. அதையெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். வியாபாரத்துல உழைப்புக்கான உயர்வு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் கவனத்தோடு செயல்படுங்கள். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும், விரயங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதனால கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி சக ஊழியர்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. நண்பர்களுக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டெல்லாம் விலகும். அதனால கவனமா இருங்க. மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியமானது. அதே சமயத்துல செலவுகள் இன்னைக்கு கூடும், அதை பார்த்துக்கோங்க. ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை அசையன் நான்காமின் அசுநேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தாரின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். லாபங்கள் நிறைந்த நாள். தடைகளெல்லாம் இன்னைக்கு அகன்று வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயர்வு. வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சந்தோஷமும் லாபமும் வெற்றியும் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசயசை தென்கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிசயிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைகளெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரம் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உணர்வு பூர்வமாக செயல்படுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் இன்னைக்கு செய்யாதீங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. திடீர் முடிவுகளால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை உயரும். நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசயசை மேற்கு திசை இசையின் எட்டாமின் அஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் புரிதல் ஏற்படும். தள்ளி போன சில காரியங்கள்லாம் சாதகமாக அமையும்.
அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை, வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும், ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு. ஆன்மீக துறையில நிறைய ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய தினம் முயற்சி எடுங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கும். அதே சமயத்துல பேசும்போது வார்த்தையில ஒரு சூடு பறக்காம பேசுங்க. சில பேர் ரொம்ப சூடா பேசுவாங்க, ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய். அதனால கொஞ்சம் வார்த்தையில நிதானத்தை காட்டினால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே சமயத்துல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசயிசை கிழக்கு திசை, அதிசயின் ஐந்தாம் எண், அதிசயின் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது அனுகூலமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.